இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு கர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரீயூஸ் ஐடியா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், டபுள் கோட்டிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பான்ச் யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே எமோஜி வரைஞ்சிக்கிட்டேன், ஹார்ட் எமோஜி. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன், க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு விட்டுக்கிறேன். விசிறி மாதிரி நம்ம பண்ணுவோம்ல பேப்பரில் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அந்த அச்சை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு லீஃப் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ சைடாக இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி ஃபுல்லாக இதே மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி ரெண்டு சின்ன பீசஸும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி பண்ணோம்னா அந்த லீஃப் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே பெண்டாகி வளைஞ்ச மாதிரி அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து அப்படியே வந்து சுற்றி விட்டுக்கிறேன், க்ளூலாம் அப்ளை பண்ணாமல். இது அப்படியே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சோம்ல எமோஜி பாட்டில் அதில் வந்து போட்டுட்டு வெயிட்டுக்காக மார்பிள்ஸை வந்து கொஞ்சம் கோழி குண்டை வந்து போட்டுட்டு பெரிய லீஃபையும் வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான் நமக்கு வந்து ரொம்ப க்யூட்டான சிம்பிளான ஒரு எமோஜி ஃப்ளவர் வாஷ் மாதிரி ரெடி பண்ணி. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.